ஹாய் மை டியர் கிராஃப்ட் ஃப்ளவர்ஸ், எல்லோருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த லாக்டவுன் டைமில் வெளியே போய் எதுவுமே பண்ண முடியாது, அதனால் வீட்லேயே எப்படி வந்து டாக்டர் செட் செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நோட்டி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட் இந்த டாக்டர் செட்டில் என்ன பண்ண போகிறோம்னா, டேப்லெட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நான் ரெண்டு மெத்தட் ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு ஒரு ஷாம்பு பாட்டில் எடுத்துகிட்டு, இது வந்து ரொம்ப டைனி ஷாம்பு பாட்டில். இதுக்குள்ளே வந்து நான் வந்து தெர்மாகோல் பால்ஸ் போட்டுக்கிட்டு போகிறேன் கலர் கலராக. நீங்கள் வந்து ஒயிட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து குட்டி குட்டி பாட்டில் இல்லைன்னா வந்து பெயிண்ட் பாட்டில் இருக்குல்ல, அதை வந்து காலியானது இருந்தால் வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக போட்டு காமிக்க பாருங்கள். இப்போ ஃபுல்லாக போட்டுவிட்டேன். இதில் வந்து அந்த பாக்ஸ்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு டேப்லெட்டு. இப்போ அடுத்து வந்து ஒரு டேப்லெட் தான் பண்ண போகிறோம். இதில் வந்து மெடிக்கலில் வைப்பாங்களா அந்த மாதிரி ஒரு, அதுக்கு வந்து அந்த கார்ட்போர்டு ரொம்ப தின்னாக இல்லாமையும் வந்து ரொம்ப திக்கான கார்ட்போர்டு இல்லாமையும் இருக்கிற மாதிரி வந்து ஒரு கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து பிஸ்கட் கவர்க்குள்ளே இருக்கும்ல அந்த ஃபாயில் அது மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேன் நாலு பீஸ் வந்து. இப்போ ஒட்டிட்டு பாருங்கள் காமிக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன், அதை வந்து நான் நாலாக ஃபோல்ட் பண்ணி வந்து ஒரு ரவுண்ட் ஷேப், அப்புறம் வந்து டியூப் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரிலாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து நான் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணுறதை காமிக்கிறேன். இது வந்து நான் வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படி வந்து என்னால் டீட்டெயிலாக காமிக்க முடியல, சாரி. இப்போ வந்து இந்த மாதிரி டியூப் மாதிரியும் சர்க்கிள் மாதிரியும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த ஃபாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல, நீங்கள் வந்து இந்த இது இல்லைன்னா கூட அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரிசையை வந்து நான் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிவ் அவே போய்கிட்டு இருக்கு, எல்லோரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நான் வந்து ஏற்கனவே கிவ் அவே ரூல்ஸ் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நிறையா பேர் என்ன கிஃப்ட்னு கேட்கீங்க, நான் சொல்லிட்டேன் கிஃப்ட்லாம் கிடையாது. 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோன்னா வந்து நான் கிராஃப்ட் திங்ஸ் கொடுக்கேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணலாம், அதனால் வந்து நான் சும்மா 6 சப்ஸ்கிரைபர்ஸும் வாட்ச் டைமும் வந்து குட்டி குட்டி சேனல்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் ஏற்றி விட்றேன். அப்போ வந்து குட்டி குட்டி சேனல் இருக்கிறவங்க வந்து நிறையா மோட்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனால தான். இப்போ வந்து டேப்லெட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த பிபி பார்ப்பாங்கள்ல, பிபிலாம் செக் பண்ணுவாங்க ப்ரெஷர் இருக்கான்னு, அந்த இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஏஃபோர் ஷீட்டு வந்து இப்படி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து ஒயிட் கலர் பேப்பரில் வந்து ரெண்டு ஸ்ட்ரிப் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஒரு ஸ்ட்ரிப்பில் வந்து ஒரு ரெண்டு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். முதல்ல நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுற பூராமுமே வந்து ஒயிட் பேப்பரும் அந்த தின் கார்ட்போர்டு தான், அதனால் வந்து நான் குண்டு கார்ட்போர்டு எதுவுமே யூஸ் பண்ணலை. இந்த மாதிரி ஒட்டிட்டு வந்து நான் இதில் ஒரு இது கார்னரில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒயிட் கலர் பலூன் எடுத்திருக்கேன் நான். அதை வந்து நீங்கள் ஏர் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து இந்த மாதிரி காட்டன் இருக்கும்ல பஞ்சு அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். என்னோடய செகண்ட் சேனல் மினியேச்சர் கிச்சனை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்கேன், போய் பாருங்கள் ப்ளீஸ். வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் வந்து மேமு அப்புறம் மேடம் அதை அப்படிலாம் கூப்பிட்றீங்க, கூப்பிட வேணாம். நான் வந்து சின்ன பிள்ளை தான், எனக்கு வந்து கிராஃப்டில் இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் வந்து நான் வந்து உங்களுக்காக வந்து எனக்கு தெரிஞ்ச கிராஃப்ட்லாம் வந்து நான் இந்த சேனல் மூலமா உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கும் வந்து கிராஃப்ட் திங்ஸ் வந்து கிவ்வே போட்டு என்னால் கொடுக்க முடியும். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து இந்த பல்ஸ் பார்க்குற மிஷின் பண்ணியாச்சு. அடுத்து வந்து செத்தஸ்கோப் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தின் கார்ட்போர்டு தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அந்த பல்ஸ் மிஷினுக்கு பண்ணோம்ல அந்த மாதிரி வந்து ரெண்டு கார்ட்போர்டை வந்து இப்படி ஒட்டி வச்சுக்கிறேன். இப்போ ரெட் கலர் பேப்பரில் ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கார்னரில் வந்து நான் அந்த இது அந்த ரவுண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் வந்து ஒரு கார்னரில் வந்து நான் ஒட்டிட்டு வந்து இன்னொரு கார்னரில் வந்து அந்த தின் ஸ்ட்ரிப் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் வந்து ஒட்டிக்கிறேன்.
ரெண்டு சைடு வந்து சாரி, வந்து நான் ஒரு கையில் வந்து ஹேண்டில் பண்ணுறதுனால சைடில் இருக்கிறதெல்லாம் தெரியுது, சாரி. இன்னுமே வர்ற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நல்லா வரும். இப்போ வந்து நான் ரெண்டு சைட்லேயுமே வந்து பஞ்சு வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து நம்ம காதில் வைக்கும்போது வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஸ்டெதோஸ்கோப் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து இன்ஜெக்ஷன். இது வந்து நான் வந்து டிக்டிக் பென்னை தான் வந்து இன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணிக்கிட போகிறேன். ஏன்னா அந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, அதனால் வந்து இன்ஜெக்ஷன்லாம் வந்து பண்ணி காட்ட முடியல என்னால். அந்த மாதிரி சிசரு இன்ஜெக்ஷன்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோவை தனி வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து காட்டன் எடுத்து, காட்டன் வந்து அந்த ரோல் எப்படிப்பட்டிருந்தால் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து காட்டன் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர், ஒயிட் பேப்பரில் வந்து சுற்றிக்கிட போகிறோம். நான் வந்து சுற்றிட்டு ஒரு கார்னரில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கேன். பாருங்கள், பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்து ப்ளஸ் சிம்பிளும் போட்டுக்கிட்டேன். இப்போ காட்டன் ரெடி ஆகிடுச்சு. சிஸ்டர் பார்க்க போகிறோம். சிஸ்டருக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்து நான் எதுவுமே பண்ணலை, அதனால் வந்து என்கிட்ட வந்து குட்டி சிஸ்டர் வந்து நிறையா இருந்துச்சு. அதுலேருந்து ஒன்றை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து தெர்மோமீட்டர் எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தின் கார்ட்போர்டில் வந்து நான் இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒயிட் பேப்பரில் வந்து நான் கவர் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். இப்போ அதுக்குள்ளே வந்து அந்த ப்ளூ கலர், ரெட் கலர் அந்த இது மாதிரி இருக்கும்ல, அடுத்து வந்து சைடில் நம்பரும் இருக்கும், அதை வந்து நான் போட்டுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், போட்டுட்டேன். அப்படியே நம்ம கடையில் வாங்குற தெர்மோமீட்டர் மாதிரியே இருக்கு, ஆனால் உண்மையாக ஒர்க்கெல்லாம் செய்யாது, சும்மா விளாட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேண்டேஜ் எப்படி பண்ணுன்னு பார்க்க போகிறோம். இதுவும் வந்து உண்மையாக கிடையாது, சும்மா விளாட்றதுக்கு தான். அதுக்கு வந்து ஒரு தின் கார்ட்போர்டு எடுத்துருக்கேன், அதில் வந்து பேண்டேஜ் ஷேப்புக்கு வந்து வரைஞ்சிக்கிறேன். நான் வந்து ஒரு கையில் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு பண்ணுறதுனால வந்து சரியாக கிளியராக இல்லை, சாரி. இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நான் காமிக்க போகிறேங்க. இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து பேண்டேஜ் மாதிரி இருக்கணுங்கிறதுனால வந்து பிளாக் கலரில் வந்து நடுவில் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் வந்து ஒட்டிக்கிட போகிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து 6 பேண்டேஜ் பண்ணி எடுத்திருக்கேன். பின்னாடி எதுவுமே நான் கவர் பண்ணலை. இப்போ வந்து கடைசியாக வந்து என்ன பண்ண போகிறோம்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேட் எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து தின் கார்ட்போர்டில் வந்து நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரௌன் கலர். அடுத்து வந்து இந்த பேப்பர்ஸ்க்கெலாம் வந்து நான் ஒரு 4 பேப்பரில் வந்து மேலே வந்து ப்ளஸ் சிம்பிளும் கீழே 1, 2, 3, 4, 5 ஒரு டேஷ் மாதிரியும் போட்டிருக்கேன். இதை வந்து ஒவ்வொன்றா வந்து ஃபெஃபி ஸ்டிக் வச்சு வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு ஸ்டிக்கி நோட் மாதிரி பண்ண போகிறோம். ப்ளீஸ் வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இதுக்கு மேலே வந்து நான் ஹார்ட்டில் வந்து ஒரு எல்லோ கலர் பண்ணி நான் ஒட்டியிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு காமிக்கல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க, கமெண்ட் வந்து ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். சாரி, ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தங்க் ஸ்லிப்பாகுது. இப்போ வந்து நம்ம செஞ்ச எல்லாத்தையுமே நான் வந்து வச்சு கட்டுறேன். நான் வந்து ஒரு மெடிக்கல் பாக்ஸ் பண்ணியிருந்தேன், அது வந்து காமிக்கல, ஏன்னா இதுவே வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. அதனால் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வேணா கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் எப்படி பண்ணுறேன்னு போடுறேன். இதுக்குள்ளே வந்து நம்ம செஞ்ச எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். என்னோட செகண்ட் சேனல்